அருணா, எவ்வளவு நேரம் அலங்காரம் பண்ணிக்குவே? டைம் ஆச்சு இல்ல, சீக்கிரம் புறப்படு. இது ஒரு நிமிஷங்க. ரெண்டு மணி நேரமா இதே தான் சொல்லிட்டு இருக்க. அங்க பள்ளி கொடுத்த பிள்ளைங்க உன் கையால பரிசு வாங்கணும்னு ஆசையோட காத்துக்கிட்டு இருப்பாங்க. புறப்படு. லேட் ஆயிடுமோ? டோன்ட் வரி, ஃபங்க்ஷனுக்கு கரெக்ட் டைம்க்கு போய் சேர்ந்துரும். இந்த குழந்தைங்களை பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நம்ம கல்யாணம் 5 வருஷம் ஆச்சு. ஒரு குழந்தைக்கு தாலாட்டு பாட நான் கொடுத்து வைக்கல. பைத்தியம், என் தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் 60 கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் தான் எங்க அப்பா பிறந்தாராம். அந்த கணக்குல பாக்கும்போது எனக்கு இன்னும் 35 வருஷம் டைம் இருக்கு. அதுக்குள்ள அவசரப்படுறியே. பிரபல தொழிலதிபர் திரு ராஜாவும் அவரது வாழ்க்கை துணைவியார் திருமதி அருளாவும் நமது பள்ளிக்கு வருகை தந்திருப்பது நமக்கெல்லாம் பெருமை. திருமதி அருளாவுக்கு குழந்தைகள் மீது கொள்ளை ஆசை, அதனால்தான் நமது பள்ளிக்கு 1,00,000 ரூபாய் நன்கொடை அளித்திருக்கிறார்கள். அவருடைய கொடை ஆர்வத்திற்கு கணவர் எப்பொழுதும் குறுக்கே நிற்பதில்லை என்பதை அறிந்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது திருமதி அருணா அவர்கள் தன் அன்பு கரங்களால் தகுதி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். எல்கேஜி ஓவிய போட்டி முதல் பரிசு பேபி தரணம். ஆங்கில கட்டுரை போட்டி முதல் பரிசு விவேக். தேர்ட் ஸ்டாண்டர்ட் தமிழ் கட்டுரை போட்டி முதல் பரிசு சுரேஷ். தேங்க்யூ ஆண்டி, தேங்க்யூ. திருக்குறள் மனப்பாட போட்டி முதல் பரிசு சுரேஷ். தேங்க்யூ ஆண்டி. பேச்சு போட்டி முதல் பரிசு சுரேஷ். விளையாட்டு போட்டி முதல் பரிசு சுரேஷ். சுரேஷ் கொஞ்சம் நில்லு, இந்த பரிசுலாம் கூட உனக்காகத்தான் இருக்கும். எல்லாத்தையும் மொத்தமா வாங்கிட்டு போடு. தேங்க்யூ ஆண்டி. இப்படி ஒரு பிள்ளையை பெற்றவங்க எவ்வளவு பாக்கியசாலிங்களா இருக்கணும். உங்க அப்பா பேரு என்ன சுரேஷ்? டி ராஜா. என்ன செய்யறாரு? பிசினஸ். அவர் இங்க வரலையா? வந்திருக்காத. எங்க? இதோ இவர்தான் உங்க அப்பா. என்ன, உனக்கு யார் சொன்னது? எங்க அம்மா. அவங்க எங்க இருக்காங்க? அதோ ஏமா, உங்க பையன் சொல்றது பொய் இல்ல. அப்படின்னா சுரேஷ் என் கணவரோட பிள்ளைன்னு சொல்றீங்களா? என் பிள்ளையோட அப்பா அவருன்னு சொல்றேன். என் கணவருக்கு நீங்க மனைவியா? இல்ல, அவர் யாரோ நான் யாரோ. அவர் என் பிள்ளைக்கு அப்பா, அவ்வளவுதான். நீங்க இங்க, நான் இந்த பள்ளிக்கூடத்தை நடத்திட்டு இருக்கேன். சுரேஷ் வா போல. ஒருத்தி எதையோ வளர்னா அதை நம்பிடுறதா?
அந்த பொண்ணு எவ்வளவு ஒருத்தி மாதிரி தெரியல, அதுக்கு பின்னால ஏதோ ஒரு சரித்திரமே மறைஞ்சிருக்கு. அது என்னன்னு மரியாதையா சொல்லிடுங்க. இத பார், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நம்புறதுன்னா நம்பு, இல்லன்னா போ. உட்காருங்க. தேங்க்ஸ். நான் இங்க வருவேன்னு நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. எதிர்பார்க்க தான் கணவரை பத்தி கற்பனை செஞ்சு கூட பார்க்காத ஒரு ரகசியம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எந்த மனைவிக்கு தான் வீட்டுல இருப்புக்கொள்ளும்? நீங்க சொன்ன விஷயத்தால எங்க குடும்ப வாழ்க்கையில எவ்வளவு குழப்பங்கள் ஏற்படும் தெரியுமா? எனக்கு நல்லா தெரியும். என் பிள்ளை அப்பன் பேரு தெரியாதவங்கிற அவமானத்தை அவனுக்கு வச்சுட்டு போக நான் விரும்பல. அதனாலதான் என்னையும் அறியாம அத சொல்ல வேண்டியதாயிடுச்சு. என் கணவருக்கும் உங்களுக்கும் அப்படி என்ன தொடர்பு? ஏ, அத உங்க கணவர்கிட்டயே கேட்டிருக்கலாமே. கேட்டேன், ஆனா அதுக்கு அவர் பதில் சொல்லல. சொல்ல மாட்டாரு. சொல்லணும்னு நினைச்சிருந்தா அத கல்யாணத்துக்கு முன்னாலேயே சொல்லியிருப்பாரு. இல்ல, அத பத்தி அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லல. இப்ப நான் அதை சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க? என் கணவர் தான் உங்க பிள்ளைக்கு அப்பானா? அவர் உங்களுக்கு கணவர் தானே? மறுபடியும் சொல்றேன், இன்னும் எத்தனை தடவை வேணும்னாலும் சொல்லுவேன், உங்க கணவர் என் கணவர் இல்ல இல்ல. ஆனா என் பிள்ளைக்கு அவர் தான் அப்பா. ஒரு பொண்ணால ரகசியத்தை பூட்டி வைக்க முடியாது. அப்படியே பூட்டி வச்சாலும் அவளால அதை திறந்து பார்க்காம இருக்கவும் முடியாது. தயவு செஞ்சு எல்லாத்தையும் விவரமா சொல்லுங்க ப்ளீஸ். சொல்றேன், உங்க அனுதாபத்தையோ அன்பையோ எதிர்பார்த்து நான் இதை சொல்லல. என் பிள்ளை ஏதோ சத்திரம் சாவடியில கண்டவனால என் கருவல உருவாகல. சமூகத்துல உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிற ஒரு பெரிய மனுஷனால ஆடம்பரமான இடத்துல அழகா உருவானவன்.